நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு மாதிரி தேர்வுகள் பயிற்சி வகுப்புகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று முதல் ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி தேர்வை கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு இதுவரைக்கும் நம்ம வழங்கியுள்ள பயிற்சி வகுப்பிலிருந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வினாக்கள், 25 வினாக்கள் இல்லை 50 வினாக்கள் நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப டெய்லி ஆனால் டெஸ்ட் இருக்கும். அந்த அன்று நம்மளுடைய வேலையை பொறுத்து வினாக்களானது தொகுத்து உங்களுக்கு தேர்வானது நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலையில் உங்களுக்கு வாரத்திற்கு இருமுறை அல்லது 3 நாட்கள்னு சொன்னால் இப்போ டெய்லி உங்களுக்கு தேர்வு கொடுப்பதற்கு ஷெடியூலானது ஒதுக்கியிருக்கோம். இதில் நம்ம இதுவரைக்கும் கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பிலிருந்து உங்களுக்கு தேர்வானது நடைபெறும். நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்று மாதிரி தேர்வு 1 நடைபெற்றது. இந்த மாதிரி தேர்வு 1 50 வினாக்கள் தயார் செய்யப்பட்டு அவற்றின் PDF லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். விடை குறிப்பிற்கு இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்துங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதை குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது அம்மொழியின் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கணம். ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது அம்மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கணம். மொழி மொழியால் விளக்கப்படுகின்றது எவ்வாறு அழைப்பர்? இலக்கணம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழிக்கு நல்லதோர் இலக்கணம் படைத்தவர் தொல்காப்பியர். வடமொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பாணினி. எந்த வகை இலக்கணங்கள் அந்த மொழிகள் பேசும் மக்கள் சமுதாயத்திற்காக எழுதப்பட்டன? மரபுவழி, ஆர்டன், பெஸ்கி, வீரமாமுனிவர் போன்றோர் தமிழ்மொழியை ஐரோப்பியர்களுக்கு கற்பிப்பதற்காக தமிழில் எதை எழுதினர்? இலக்கணங்களையும் இலக்கியங்களையும். ஃபஸ்ட்டு எழுதுனது இலக்கணம், ரெண்டாவது இலக்கியம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இலக்கணம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கணும், இலக்கணம் இலக்கியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையுமே நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். மொழியியல் கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கு எல்லா இலக்கணங்களையும் வகுத்தவர்கள், இல்லைனா தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கு எல்லா இலக்கணங்களையும் படைத்தவர்கள் யாருன்னா மொழியியலாளர்கள். போவாஸ் சபீர் போன்றவர்கள் மொழியியலாளர்கள். ஒளியியல் ஆராய்ச்சியை எத்தனை வகைகளாக பகுக்கப்படுகின்றது? 2 வகைகளாக பகுக்கப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட மொழியின் ஒளியியல், அந்த மொழியின் ஒளிகள், அவற்றின் எண்ணிக்கை, பாகுபாடு, அவற்றிற்கு இடையே காணப்படும் அமைப்பு, பொதுத்தன்மை ஆகியவை பற்றி விளக்குவதே இவற்றை ஆராயும் முறைகள் எத்தனை? 3. ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடப்படுவது எந்த முறை? பௌதீக ஒளியியல். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, 10வது க்வெஸ்சனில் 3 முறைன்னு சொல்லியிருந்தோம். 1 அமைப்பு ஒளியியல், ஆராய்ச்சி ஒளியியல், பௌதீக ஒளியியல். அந்த 3 தான் இங்கே கொடுத்துருக்கோம். மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராயப்பட்டது எது? கேட்பு ஒளியியல். ஒளி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிறப்பை ஆராய்வது உச்சரிப்பு ஒளியியல். நமது மரபு வழி இலக்கண ஆசிரியர்கள் எந்த முறையிலேயே தமிழ் ஒலிகளின் பிறப்பை விளக்கியுள்ளனர்? உச்சரிப்பு ஒளியியல். ஒழிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2 வகைகளாக பிரிப்பர். பேச்சொலிக்குரிய காற்று வாயறையின் தடுக்கப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெய் ஒலிகள். பேச்சொலிக்குரிய ஒலிகள் காற்று வாயறையில் தடுக்கப்பட்டால் அவை உயிர் ஒலிகள் என்று அழைக்கப்படுகின்றது. உயிர் ஒலிகளின் பிறப்பை விளக்குவதை எத்தனை வகை முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 3 இதழ்களின் அமைப்பு அன்னத்தை நோக்கி எழுகின்ற நாக்கின் பகுதியை ஒட்டி உயிர் ஒலி இதழ்களின் அமைப்பை ஒட்டி எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றது? 2 மலையாளத்தில் எந்த ஒலிகள் மிகுந்து காணப்படுகிறது? மூக்கொலிகள். ஒலி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்று அடைத்தோ வெளிவரும் காற்று அரித செய்த பிறகு ஏற்படக்கூடிய ஒலிகளானது மெய்யொலிகள். ஒலிகளின் பிறப்பு முயற்சியை, பிறப்பு இடத்தை, ஒலிப்பு முறையை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிப்பர்? 6 தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் டி, மருங்கொலிகள். ல ந ர என்பது தவறு. வாய் அறையின் ஓரிடத்தில் மூச்சு காற்று ஒலிப்பானால் முழுவதும் தடை செய்யப்பட்டு திடீரென்று வெடிப்போடு வெளியேறினால் அதனை எவ்வாறு அழைப்பர்? வெடிப்பொலிகள். அன்னக்கடை திறந்து மூக்கறை வழியே மூச்சு காற்று வெளியே செல்லும் பொழுது எது தோன்றுகிறது? மூச்சொலி. வாய் அறையில் மூச்சு காற்று வரும்போது
முழுவதும் தடுக்கப்படாமல் மூச்சு வெளியேறும் பாதை ஒலிப்பானால் குறுக்கி அந்த இடுக்கியின் வழியே செலுத்தினால் உராய்வு தன்மையோடு கூடி பிறக்கும் ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உரசொலிகள். மூச்சு காற்று வாய் அறையில் ஒரு இடத்தை அடைத்து நாக்கின் இரண்டு பக்கத்திலும் ஒலிகள் வெளிவந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மருங்கொலிகள். ல இரண்டும் மருங்கொலிகள் ஆகும். நாக்கின் நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்த பின் வேகமாக கீழே வரும் பொழுது அன்னத்தில் மோதுவதால் எழுகின்ற ஒலியானது வருடொலி. தமிழில் ரகரம் ஒரு எந்த ஒலியாகும்? வருடொலி. மூச்சுக்காற்று வெளியேறும் போது இதழ்களோ நுனி நாக்கு உள்நாக்கு வேகமாக அதிர்ந்து ஆடும்படி அமைகின்ற ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆட்டொலிகள் என்று அழைக்கப்படுகிறது. எந்த வகை ஒலிகளை குறிக்க உலக ஒலியியல் கழக குறியீடுகளை பயன்படுத்துகிறோம்? ஆட்டொலி. ஒலியியல் ஆராய்ச்சியில் முக்கியமானது எது? ஒலிகளின் எண்ணிக்கையை ஆராய்வது, ஒலிகளின் பண்புகளை ஆராய்வது. இவை இரண்டும் சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாட்டை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒலியன் என்று அழைக்கின்றோம். தமிழில் சூழலுக்கு ஏற்ற ஒலி மாறுபடுவது எது? ககரம். சூழலுக்கு ஏற்று மாறுவது ககரம். வேற்றுநிலை வழக்கு, துணைநிலை வழக்கு, உரல்சி போன்றவை எந்த ஆய்வில் பயன்படுத்தப்படுகின்றது? ஒலி அணியல். ஒலி பிறக்கும் முறையை கண்ணாடி போல காட்டுவது எது? லாரிங்கோஸ்கோப். மொழிகள் காணப்படும் சொற்களின் உள் அமைப்பை ஆராய்வது உருபணியல். இரு ஒலிகள் ஒரே அல்லது ஒத்த சூழலில் வந்து சொற்களை வேறுபடுத்தினால் அவை எந்த வழக்கில் வருகின்றது என்பது பொருள். வேற்றுநிலை. ஒரே ஒலி சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து சொல் வேறுபாடோ பொருள் வேறுபாடோ என்று ஒரு சொல்லில் இருவகை உச்சரிப்பாக கருதப்பட்டால் உரல்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வினாயன் 41 ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும். பி, மொழிகளின் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வதை உருபணியன்கள் அல்லது சொல்லியல் என்று அழைக்கின்றோம். அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அம்மொழிகளின் அமைப்பினை அறிய சில வழிமுறைகளை வகுத்தனர். அவை விதிமுறை என்று அழைக்கப்படுகின்றது. கீழ்கண்டனவற்றுள் அமைப்பு மொழியியலாளர் ப்ளூம்ஃபீல்ட் மற்றும் பிளாக் என்பவர் செயற்கை முறையை உருவாக்கியவர். உருபணியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் இங்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருமே ஹாரிஸ், ப்ளூம்ஃபீல்ட், பிளாக், ஹாக்கட், நைடா. ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுனா உருபன் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி, உருபன்களை பிரித்து அறிதல் பற்றி பல்வேறு முறைகளை விளக்கமாக கூறியவர் யாருன்னா நைடா. மார்பாலஜி என்ற நூலை 1946 வெளியிட்டவர் நைடா. ஒரே ஒரு உருபன்களை காட்டும் பல்வேறு உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாற்று உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 இந்த 50 பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பதிவிறக்கம் செய்து இந்த விடைக்குறிப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளையிலிருந்து தினந்தோறும் குறைந்தது 25-30 தேர்வானது உங்களுக்கு நடைபெறும். வழங்கப்பட்ட பயிற்சி வகுப்பை அடிப்படையாக கொண்டு இவை வழங்கப்படும். நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் சிறந்த பயிற்சியை உங்களுக்கு வழங்குவதற்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எமது சேனலை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுடைய வெற்றி நிச்சயமாகும். நன்றி நண்பர்களே.